Hello friends, welcome back to our channel Sofi Chat. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறோம்னா நம்ம எங்கயாவது வெளியில அவசர அவசரமா கிளம்பிட்டு இருப்போம். அந்த சமயத்துல நம்ம டிரெஸ் எல்லாம் ரொம்ப நீட்டா பண்ணிருப்போம். ஆனா ஃபேஸ் மட்டும் பாத்தீங்கன்னா ரொம்பவே டல்லா இருக்கும். அந்த சமயத்துல வீட்லயே கிடைக்கக்கூடிய பொருட்களை வச்சு ஃபேஸ் எப்படி இன்ஸ்டன்டா க்ளோவா மாத்துறதுன்றதை பத்தி தான் இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். இதில் யூஸ் பண்ணியிருக்க இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே எல்லாருக்குமே ஈஸியாக வீட்டிலேயே கிடைக்கக்கூடிய வெறும் மூணே மூணு இன்க்ரீடியன்ஸ் தாங்க இதில் யூஸ் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம். அது என்ன இன்க்ரீடியன்ஸ், அது எப்படிலாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்க போதுன்ட்டு வீடியோக்குள்ளே போய் டீட்டெயிலாக பார்த்துடலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணிடுங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ இந்த ஃபேஸ் பேக்கை நம்ம ப்ரிப்பேர் பண்ணிடலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு பவுலில் இந்த ஸ்பூனால் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்திருக்கேன். வேறு எந்த மாவும் இல்லைங்க, வீட்லேயே நமக்கு எல்லாருக்குமே ஈஸியாக கிடைக்கக்கூடிய கோதுமை மாவு எடுத்திருக்கேன். அது கூட இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு பீல் பவுடர் தாங்க சேர்த்துக்கிறேன். இந்த ஸ்பூனால் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேங்க. இதை மிக்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு பேஸ்ட் கன்சிஸ்டன்சியாக வரதுக்கு மிக்ஸ் பண்ணுறதுக்கு இன்றைக்கி நான் பால் தாங்க எடுத்திருக்கேன். காய்ச்சாத பச்சை பால் எடுத்திருக்கேன். உங்களுக்கு பால் பிடிக்காதுன்னா நீங்கள் தயிர் சேர்த்துக்கோங்க. தயிரும் எனக்கு ஒத்துக்காதுன்னா நீங்கள் ரோஸ் வாட்டர் சேர்த்துக்கலாம். இதுக்கு பதிலாக பால் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி ஒரு பேஸ்ட் கன்சிஸ்டன்சிக்கு மிக்ஸ் பண்ணிக்கிறேன். கட்டி எதுவும் இல்லாமல் இந்த மாதிரி ஒரு ஸ்மூத் பேஸ்ட்டாக வந்து நீங்கள் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இதை வந்து டைரெக்டாக நம்ம ஃபேஸில் அப்ளை பண்ணிடலாம். இப்போ இந்த பேஸ்ட் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு பார்த்துருக்கீங்க. இது இப்போ நம்ம ஃபேஸில் அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ வந்து நான் தின் லேயராக அப்ளை பண்ணிவிட்டேன். அடுத்தது ஒரு திக் லேயராக போட்டுக்கிறேன். இப்போ பாருங்கள், என்னோடய ஃபேஸில் ஃபுல்லாகவே நான் அப்ளை பண்ணிட்டேன். முடிஞ்ச அளவுக்கு என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் ஒரு திக் லேயராக நல்லா அப்ளை பண்ணிட்டேன். இதை இப்படியே ஒரு 15 மினிட்ஸ் நல்லா ட்ரை ஆக விட்டுட்டு வாஷ் பண்ணிவிட்டு வந்துடுறேன். வாஷ் பண்ணிவிட்டு வந்து உங்களை பார்க்குறேன். இப்போ பாருங்கள், நான் என் ஃபேஸை வாஷ் பண்ணிவிட்டு வந்துட்டேன். ஜஸ்ட்டு ஒரு 15 மினிட்ஸ் தாங்க வச்சுருந்தேன். அதுக்கே பாருங்கள் என்ன ஒரு க்ளோயிங்காக தெரியுது. அதுக்கு முன்னாடி ஒன்று சொல்லிக்கிறேன், எனக்கு வந்து லைட்டாக சளி பிடிச்சிருக்கேன். அதனால் வாய்ஸ் தொண்டை கட்டி இருக்குது, வாய்ஸ் ஒரு மாதிரியே இருக்கும். சாரி, அதை மட்டும் மன்னிச்சுக்கோங்க, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. பாருங்கள் ஃபேஸு என்ன ஒரு க்ளோயிங்காக இருக்குது பாருங்கள், செம்மையாக இருக்குது பாருங்கள் ஃபேஸு. இப்படி பளிச்சுன்னு இருக்குது பாருங்கள், இன்ஸ்டண்ட்டாக ஒரு க்ளோ கொடுத்த மாதிரி இருக்குது ஃபேஸ்க்கு. சூப்பராக இருக்குது. பாலில் இருக்கக்கூடிய அந்த கிளென்சிங் ஏஜென்ட் வந்து நம்ம ஃபேஸில் இருக்கக்கூடிய அழுக்கெல்லாம் நீக்கி ஃபேஸுக்கு இன்ஸ்டண்ட்டாக ஒரு க்ளோ கொடுக்குங்க. அதனால் அந்த பாலை வந்து கொஞ்சம் முடிஞ்ச அளவுக்கு ஸ்கிப் பண்ணாமல் நீங்கள் சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிடுங்க. நான் வேறு ஒரு நல்ல வீடியோவில் வந்து மறுபடியும் உங்களை பார்க்குறேன். அது வரைக்கும் டாட்டா பாய்.